எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவு பாண்டியர்களின் வரலாற்றுக்கான இரண்டாம் பாகம். நீங்கள் முதல் பாகத்தை பார்க்கலன்னு சொன்னால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பதிவில் குறிப்பிடுகிற மன்னர்களை பற்றியும் அவங்களுடைய வரலாற்றுகளை பற்றியும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பாண்டியர்களுடைய வரலாற்றை ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம நான்கு மன்னர்களை பற்றி பார்க்க போகிறோம். முத மன்னருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அறிவுடை நம்பி. ரெண்டாவது மன்னருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒல்லையூர் தந்த போத பாண்டியன். மூன்றாவது மன்னருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன். நான்காவது மன்னருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன் ஆகும். இந்த மன்னர்கள் எப்போ ஆண்டார்கள், எத்தனை ஆண்டுகள் ஆண்டார்கள் என்பது நமக்கு சரிவர தெரியலை. நமக்கு கிடைத்த சங்க இலக்கியங்களோட குறிப்புகளும் வரலாற்று குறிப்புகளை வச்சு தான் இந்த பதிவை நம்ம பருதி விடுறோம். இப்போது நாம் பார்க்க போகிற முதல் மன்னரோட பேர் என்னென்னா அறிவுடை நம்பி. இம்மன்னர் கல்வியிலையும் பெரும் ஜெல்பமும் பெற்றிருந்தார் என்பது சங்க இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. கோப்பெருஞ்சோழன் என்னும் சோழ மன்னனின் உயிருக்குயிரான நண்பரான பிசிராந்தையா என்னும் புலவர் அறிவுடை நம்பியை பாராட்டி புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். புறநானூற்றில் 184வது பாடலாக இப்பாடல் வருகிறது. இந்த பாடலோட பொருள் என்னென்னா ஒரு சிறிய நிலமாகவே இருந்தாலும் அதில் விளைந்த நெல்லை அறுத்து அரிசியாக்கி யானைக்கு ஊட்டினால் யானையும் பல நாள் பசி அடங்கும், அந்த நெல்லும் பல நாட்களுக்கு வரும். அது செய்யாமல் யானை நிலத்தில் தானே இறங்கி நெல்லை உண்டால் அது வாயில் போகும் நெல்லை விட அது காலையில் மிதிப்படும் நெல்லின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும். அதுபோல அறிவுடைய வேந்தன் வரியின் சிறப்பை உணர்ந்து குடிமக்களிடம் அன்பு கொண்டிருந்தால் குடிமக்களும் இன்புறுவர், அவன் நாடும் செழிக்கும். அது செய்யாமல் அறியாமை உடைய வேந்தனாக இருந்தால் வரியின் சிறப்பை உணராது அறமற்ற செயல்களை செய்து குடிமக்களிடம் அன்பு கொள்ளாமல் இருந்தால் அவனும் அவன் நாடும் கெட்டொழியும் என்பது இப்பாடல் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பெரும்பாலும் புலவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது சங்க இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இம்மன்னரும் புறநானூறு அவநானூறு நச்சினை குறுந்தொகையில் பாடல்களை பாடியிருக்கிறாரு. இம்மன்னர் புறநானூற்றில் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் என தொடங்கும் பாடலை பாடியிருக்கிறாரு. இந்த பாடலோட பொருள் என்னென்னா பலவற்றை படைத்து பலரோடு உண்ணும் பயனை பெற்றிருந்தாலும் ஒரு குழந்தை மெல்ல மெல்ல நடந்து வந்து தன் சிறு கையால் உணவை தொட்டு அக்கையாலேயே பெற்றவரை தொட்டும் அக்குழந்தை செய்யும் குறும்புகளால் உணவு மீனாவதே என்ற நினைவை மறந்து பெற்றோர்களை இன்பத்தில் நனைய செய்யும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு தம் வாழ்நாட்களெல்லாம் பயனற்ற நாட்களே என்று இம்மன்னர் குறிப்பிடுகிறாரு. இப்பாடல் மூலமாக இம்மன்னன் குழந்தை செல்வத்தை உயர்ந்த செல்வமாக கருதுகிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இம்மன்னன் பெரும் குடை வள்ளலாகவும் இருந்திருக்கிறார் என்பது சங்க இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இப்போ நாம் பார்க்க போகிற மன்னரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன். இம்மன்னன் சிறந்த போர் வீரரும் ஆவார். ஒல்லையூர் என்ற ஊரை வெற்றி கொண்டதால் இம்மன்னருக்கு ஒல்லையூர் என்ற அடைமொழி வந்ததாக கருதப்படுகிறது. பூத பாண்டியனின் மனைவியோட பேர் என்னன்னா பெருங்கோப்பெண்டு. இம்மன்னர் புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. அந்த பாடலோட பொருள் என்னென்னா சிங்கம் போல சீறிவரும் பகைவரை நான் வெற்றி கொள்வேன், அப்படி நான் வெற்றி அடையவில்லை என்றால் என் மனைவியை பிரிவேன், என் உயிர்க்குயிரான நண்பரான ஆந்தை இயக்ககன் அத்துவஞ்சாத்தன் ஆதனரிசி போன்ற நட்போரின் நட்பை இழப்பேன், அறமற்று செயல்களை செய்த மன்னனாவேன், அது மட்டுமில்லாமல் என் குலமரபில் பிறவாதவன் என்று சூழ உரைக்கிறாரு. பூதபாண்டியன் எப்படி இறந்தார் என்பது சரிவர தெரியவில்லை. பூதபாண்டியன் இறந்தவுடன் அவருடைய எரித்தீயில் பெருங்கொப்பெண்டு தீயில் பாய்ந்து மாறந்தாள் என்று புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. பல்சாண்டியரே பல்சாண்டியரே செல்கன சொல்லாது ஒழிகன விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சாண்டியரே என புறநானூற்று பாடல் குறிப்பிடுகிறது. இப்பாடலோட பொருள் என்னென்னா கணவனை இழந்து கைமை, கைமை என்றால் விதவை, விதவை நோன்பை மேற்கொள்வதை விட தீயில் மாய்வதே மேல் என்று பெருங்கொப்பெண்டு தீயில் மாண்டதாக இவ்வரிகள் குறிப்பிடுகிறது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மன்னரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்படையை கடந்த நெடுஞ்செழியன். மதுரையை ஆட்சி செய்து வந்த மன்னர் அவர். ஆரியப்படைகளை வெற்றி கொண்டதால் இவரை ஆரியப்படை என்ற அடைமொழி வந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் இம்மன்னர் வெற்றி கொண்ட வட ஆரியர் யார் என்பது தெரியவில்லை. இம்மன்னர் புறநானூற்றில் கற்கை நன்றே என்னும் தலைப்பில் ஒரு பாடலை பாடியுள்ளார். அப்பாடலில் சில வரிகள் என்னென்னா மூத்தோம் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையன் ஆறு அரசும் செல்லும் என்னும் வரிகள் தான். இவ்வரிகளுடைய பொருள் என்னென்னா ஒரு ஊரில் மக்கள் மூத்தோனை வருக என்று அழைக்காமல் அறிவுடையவனே வருக என்று அரசனும் சேர்ந்து வரவேற்பான் என்று இப்பாடலில் குறிப்பிடுகிறாரு. இப்பாடலின் மூலம் இம்மன்னன் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் கணவனாகிய கோவலனை தவறுதலாக தண்டித்த மன்னரும் இவரே. மன்னன் ஏன் கோவலனை கொலை செய்ய சொல்கிறார் என்றால் கோவலன் மாதவியிடம் இருந்து பிரிந்து கண்ணகியை மதுரை நகருக்கு கூட்டிகிட்டு வருகிறாரு.
கண்ணகியிடம் கோழன் தன் நிலைமையை நினைத்து வருந்துகிறாரு. பிறகு கண்ணகியிடம் ஒரு கார்சிலம்பை வாங்கி விலை மாறி வருவதாக சொல்லி மதுரை நகருக்கு புறப்படுகிறாரு. பாண்டிய மன்னன் பொற்கொள்ளனிடம் முத்துக்களை கொண்டு கார்சிலம்பை செய்வதாக பொற்கொள்ளனிடம் முத்துக்களை கொடுக்கிறாரு. பொற்கொள்ளர் தன்னுடைய சூழ்ச்சியால் கோவலன் கார்சிலம்பை திருடி விட்டான் என்று மன்னரிடம் போய் சொல்ல, மன்னர் தன் காவலாளியிடம் கோவலனை கொண்டு வா என்று சொல்வதற்கு கொன்று வா என்று சொல்ல காவலாளிகள் கோவலனை கொன்றுவிட்டனர். இச்செய்தி அறிந்த கண்ணகி மன்னரிடம் போய் சென்று, எதற்கு என் கணவனை கொலை செய்தீர்கள் என்று கேட்க, அதற்கு மன்னவர் திருடனை கொலை செய்யாமல் வேறு என்ன செய்வது என்று கூற, அதற்கு கண்ணகி என் கணவன் திருடன் அல்ல என்று கூற, என் கார்சிலம்பு மாணிக்க கற்களை கொண்டது என்று கூற, அதற்கு மன்னன் நீ சொன்னது சரியே, என் கார்சிலம்பு முத்துக்களை கொண்டது என்று கூற, கோவலனிடம் கைப்பற்றப்பட்ட வந்த கார்சிலம்பை கண்ணகி ஓங்கி உடைக்கிறார். அதிலிருந்து மாணிக்க கற்கள் தெரிகிறது. இதனை அறிந்த மன்னன் தான் செய்த தவறை உணர்ந்து யானோ அரசன் யானோ கல்வன் என்று கூறி தன் அரியணையிலேயே உயிரை விடுகிறார். அவருடன் உடனிருந்து அவருடைய மனைவியும் தன் அரியணையிலேயே உயிரை விடுகிறார் என்று சிலப்பதிகாரனூர் குறிப்பிடுகிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற மன்னரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரமாடத்து துஞ்சிய நன்மாறன். இம்மன்னர் ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியனுக்கு தம்பியாவார். வெற்றி வேர் செய்யும் என்ற பெயருடன் கொற்கையை ஆண்டு வருகிறார். மதுரையில் மன்னனாக இருக்கும் இவருடைய அண்ணனாகிய ஆரிய படையை கடந்த நெடுஞ்செழியன் இறந்த பிறகு மதுரையை வந்து இம்மன்னர் ஆட்சி செய்கிறார். இம்மன்னருடைய முன்னோர்கள் செய்த தீவினையால் நாடு மழையில்லாமல் வளமற்று வாடி கிடக்கிறது. இத்துன்பத்தை போக்கவும் கண்ணகியின் கோபத்தை தணியவும் ஒரு விழாவை எடுக்கிறார் என்று சிலப்பதிகார நூல் குறிப்பிடுகிறது. இந்த விழாவின் பயனாக கண்ணகியின் கோபம் தணிகிறது. அது மட்டுமல்லாமல் நாடு செல்வ செழிப்புடன் வளர ஆரம்பிக்கிறது. சீத்தலை சாத்தனார் என்னும் புலவர் இம்மன்னனை பாராட்டி புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியிருக்கிறாரு. அப்பாடலோட வரியில் என்னென்னா, ஞாயிறு அணையே நின் பகைவர்க்கு, திங்கள் அணையே எம்மனவர்க்கே என்று குறிப்பிடுகிறாரு. இம்மன்னர் தன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையும் எதிரிகளுக்கு தீமையும் கொடுக்கும் வலிமை உடையவர் என்று இப்பாடலில் சீத்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறாரு. சித்திர மாடத்தில் இம்மன்னர் இருந்ததால் சித்திர மாடத்தை இன்னும் அடைமொழி வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தலையாங்கானத்து நெடுஞ்செழியனை பற்றி பாகம் மூன்றில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். We'll be right back.